இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் கான்செப்ட்ல பிளாக் ஃப்ரிக்ஷன் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். டூ பிளாக்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி வெயிட்ஸ் 1 kN அண்ட் 2 kN ரெஸ்பெக்டிவ்லி ஆர் இன் ஈக்விலிபிரியம் பொசிஷன் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். அதாவது ஏ அண்ட் பிங்கிற பிளாக் கொடுத்துருக்காங்க. ஏ பிளாக்கோட வெயிட் என்ன அப்படின்னா 1 kN, பி பிளாக்கோட வெயிட் என்னன்னா 2 kN. போத் ஆர் இன் ஈக்விலிபிரியம் கண்டிஷன், அதாவது ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டூ பிளாக்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பிளாக் பி அண்ட் த ஃப்ளோர் இஸ் ஈக்குவல் டு 0.3. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.3 கொடுத்துருக்காங்க. எதுக்குட அப்படின்னா ரெண்டு பிளாக்குக்கு இன்பிட்வீன் இருக்க கேப்லையும் பி பிளாக்கும் ஃப்ளோருக்கும் இன்பிட்வீன் இருக்க கேப்லையும் உள்ள ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ 0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் வி நீட் டு ஃபைண்ட் இஸ் த ஃபோர்ஸ் பி ரெக்கயர்ட் டு மூவ் த பிளாக். இந்த பிளாக் பியை வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் பிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். யூ கேன் சி த டயக்ராம். பிளாக் ஏ வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா பிளாக் பிக்கு மேலே வச்சுருக்காங்க. பிளாக் ஏவை ஒரு ஸ்ட்ரிங் வச்சு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா டைப் பண்ணியிருக்காங்க, சரிங்களா, வித் அ இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஆஃப் 30 degrees. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் வி நீட் டு சால்வ் யூசிங் ஃப்ரீ பாய் டயக்ராம் அண்ட் ஃப்ரிக்ஷன் கான்செப்ட். ஸோ இதுக்கு எப்படி ஃப்ரீ பாய் டயக்ராம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். First of all, we need to draw free bar diagram for the block on which the applied force is there. So, B ingur block ukku mela enna irukku appadina applied force P act aagudhu. So, first enna pannuvinga appadina indha B ingur block enna pannunga appadina free bar diagram draw pannunga. First draw pannumbodhu modhalla paaka vendiya force enna appadina self weight. B block oda self weight enna kodutanga appadina 2 kN kodutanga. So, always through the center point the self weight will be acting. Weight of B is equal to 2 kN. And second thing, where the force is there? Yes, applied force is there. Second of the force is applied force. Horizontally, right side, P is the force on the act. Then, we have to check any contacts are there. Amma, contact is there. Bottom la floor kuda or contact irukku. Top la A block kuda or contact irukku. So if there is any contact, there will be reaction force. So upwell any reaction irukku appadina r b ingra reaction irukku. Then top la enna irukku appadina r reaction of b due to a, r b a act aagum. Reaction gradu eppovume neenga endha body ku consider pandringalo andha body ye nokki dhaan enna irukku appadina ungala reaction irukku. அதாவது இந்த பாயிண்ட் கான்டாக்டில் பண்ணீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் த பாடி தான் ரியாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி டாப்பில் இருக்க பாயிண்ட் எடுத்துட்டாலும் டுவர்ட்ஸ் த பாடி தான் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கும். அண்ட் தேர்ட் என்ன கன்சிடர் பண்ணும் அப்படின்னா இஃப் தெர் இஸ் எனி பாசிபிள் ஃபார் மோஷன் தெர் வில் பி ஃப்ரிக்ஷன். இப்போ பிளாக்கை வந்து லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க அப்படின்னா அதோட மோஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். அதாவது பிளாக் பியை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும். எங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அங்கெல்லாம் மோஷனுக்கு பாசிபிளா இருந்தது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும். என்டையர் பிளாக்குமே லெஃப்ட் சைட்ல மூவ் ஆக தான் என்ன இருக்கு அப்படின்னா சான்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரிக்ஷன் அட் பி, ஃப்ரிக்ஷன் அட் பி டியூ டு ஏ. ஸோ ரெண்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல ஆக்ட் ஆகும். பாக்ஸ் ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கிறதுனால summation of horizontal force is equal to 0, summation of vertical force is equal to 0. எதெல்லாம் horizontal force ல வருது அப்படின்னா like you can see the applied force horizontal இருக்கு, then friction, then again friction. There are three different forces which are in horizontal direction. ஒன்று என்ன அப்படின்னா applied force P left side ல act ஆகுது. அடுத்த force என்ன அப்படின்னா friction of B due to A ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது. தென் ஃப்ரிக்ஷன் ஆஃப் பி ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ லெட் மீ டேக் அசம்ஷன், ஒரு ஃபோர்ஸ் ஹரிசாண்டலாக ரைட் சைடாக இருந்தால் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடாக இருந்தால் நெகட்டிவ். அப்வர்டாக இருந்தது வெர்டிக்கலுக்கு அப்படின்னா பாசிட்டிவ், டவுன்வர்டாக இருந்தது அப்படின்னா நெகட்டிவ். இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ரைட் சைடுக்கு நெகட்டிவ் லெஃப்ட் சைடுக்கு பாசிட்டிவ் கூட போட்டுக்கலாம், தட் இஸ் யுவர் விஷ். பட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் சிம்பிளில் இருக்கணும். ஸோ பிங்கிறது லெஃப்ட் சைடில் போகிறதுனால மைனஸ், எஃபிஏ ரைட் சைட் போகிறதுனால பாசிட்டிவ், எஃபி ரைட் சைட் போகிறதுனால பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் ஆல் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் 0.
இது மாதிரி சம்மேஷன் ஆஃப் வேர்டிகல் ஃபோர்ஸஸ் ஜீரோ பார்க்கும்போது எதெல்லாம் வேர்டிகல் ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னா, ரியாக்ஷன் அட் பி, செல்ஃப் வெயிட் ஆஃப் பி, ரியாக்ஷன் அட் பி டியூ டு ஏ. இந்த மூணு ஃபோர்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா வேர்டிக்கலாக இருக்குது. ஸோ வி கேன் சி தட் ஆர் பிஏ, ஆர் பி அண்ட் டபிள்யூ பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆர் பிஏ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வேர்டாக இருக்குது, ஸோ நெகட்டிவ். ஆர் பி அப்வேர்டாக இருக்குது, ஸோ பாசிட்டிவ். டபிள்யூ பி டவுன்வேர்டாக இருக்குது, ஸோ நெகட்டிவ். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஆர் ஜீரோ. அண்ட் சிமிலர்லி வி ஹவ் டு டிரா தி ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஆல்சோ. ஸோ ஃபார் ஏ, இது பிளாக் ஏ, இது பிளாக் பி, சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிளாக் ஏக்கு மட்டும் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறேன். லெட் மீ டேக் பிளாக் ஏ அலோன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, செல்ஃப் வெயிட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன். செல்ஃப் வெயிட் டபிள்யூ ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1 kN ஆக்டிங் டவுன்வர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செல்ஃப் வெயிட்டை டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணிக்கிறீங்க, டபிள்யூஏ. செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த கார்னரில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டென்ஷன் இருக்குது. அதாவது ஸ்ட்ரிங் வச்சு கட்டியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் த்ரூ த ஸ்ட்ரிங் என்னாகும் அப்படின்னா டென்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த டென்ஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல நூலை கட்டிருக்கீங்களோ, ஸ்ட்ரிங்கை கட்டிருக்கீங்களோ அதை நோக்கி இருக்கும். ஸோ டுவோர்ட்ஸ் தி டைடு பாயிண்ட் நோக்கி என்ன இருக்கும் அப்படின்னா டென்ஷன் இருக்கும். அது என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா 30 degrees ஆங்கிளில் இருக்குது. ஓகே, ஸோ 30 degrees ஆங்கிளில் டென்ஷன் ஆக்ட் ஆகுது. அண்ட் வேற என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா, காண்டாக்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பாயிண்ட் இருக்குது. காண்டாக்ட் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அதை நோக்கி என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும். ரியாக்ஷன் அட் ஏ டியூ டு பி. ஸோ ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்பிஏன்னு படிச்சிருப்பீங்க ப்ரீவியஸ் பாக்ஸுக்கு ட்ரா பண்ணும்போது. ஆர்பிஏவும் ஆர்ஏபியும் என்ன அப்படின்னா சேம் தான், பட் ஆப்போசிட் இன் நேச்சர். ஸோ இந்த இடத்துல அப்வேர்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஆர்ஏபி இருக்கு, சரிங்களா? தென் ப்ரீவியஸ் கேஸில் ஃப்ரிக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பி பிளாக்குக்கு மேலே ரைட் சைட் டைரக்ஷன் எஃப் பிஏ இருந்துச்சு, பி பிளாக்குக்கு கீழே ரைட் சைட் டைரக்ஷனில் எஃப் பி இருந்துச்சு. ஸோ சேம் போர்ஷனில் அகெயின் அந்த ஃப்ரிக்ஷனை மார்க் பண்ணும்போது, பிளாக் பிக்கு ரைட் சைடில் ட்ரா பண்ணுனீங்க அப்படின்னா, பிளாக் ஏக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணும். இது என்ன அப்படின்னா எஃப் ஏ டியூ டு பி. ஸோ உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடு எஃப் ஏபி. ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் ஃபோர்ஸஸ். இதில் எதெல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ், எதெல்லாம் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் பார்க்கும்போது, சிக்மா ஹரிசாண்டல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தென் எஃப்ஏபி ஹரிசாண்டலி லெஃப்ட்வேர்டு. இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, டென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்குது. அதை ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஹரிசாண்டல் காம்போனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட். தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்போனண்ட் என்ன அப்படின்னா காஸ். ஸோ டி காஸ் 30 degrees. இது என்ன அப்படின்னா டி சைன் 30 degrees. இப்போது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பாருங்கள், எதெல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா, டி காஸ் 30 ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், எஃப்ஏபி ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், தென் தட்ஸ் இட், ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா டி காஸ் 30 தென் எஃப்ஏபி. டி காஸ் 30 ரைட் சைடில் இருக்குது, ஸோ பாசிட்டிவ். எஃப்ஏபி லெஃப்ட் சைடில் இருக்குது, ஸோ நெகட்டிவ். தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதே மாதிரி சிக்மா வேர்டிகல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிங்க அப்படின்னா, எதெல்லாம் வேர்டிகல் அப்படின்னா டபிள்யூஏ வேர்டிகல், ஆர்ஏபி வேர்டிகல், டி சைன் 30 வேர்டிகல். ஸோ 3 ஃபோர்ஸஸ் இருக்கு. எதெல்லாம் அப்படின்னா டி சைன் 30, டபிள்யூஏ, ஆர்ஏபி. டி சைன் 30 அப்வர்டில் இருக்கிறதுனால பாசிட்டிவ், டபிள்யூஏ டவுன்வர்டில் இருக்கிறதுனால நெகட்டிவ், ஆர்ஏபி அப்வர்டில் இருக்கிறதுனால பாசிட்டிவ். தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ தீஸ் ஆர் தி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஃப்ரீ பாடி டயக்ராம்லையும் இருந்த எடுத்த ஈக்குவேஷன்ஸை நான் செப்பரேட்டாக எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிளாக் பியில் இருந்த ஈக்குவேஷன்ஸ், பிளாக் பியில் என்ன ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா, டியூ டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் மைனஸ் பி பிளஸ் எஃப்பிஏ ப்ளஸ் எஃப்பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. வேர்டிக்கல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா மைனஸ் டபிள்யூபி ப்ளஸ் ஆர்பி மைனஸ் ஆர்
பிஏ. இது என்ன அப்படின்னா பி பிளாக்கு இருந்த ஈக்குவேஷன். இதே ஏ பிளாக்கு என்ன ஈக்குவேஷன்லாம் இருந்தது அப்படின்னா, ஏ பிளாக்கு டி காஸ் 30 ஹரிசாண்டலில் மைனஸ் எஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. வேர்டிக்கல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டி சைன் 30 ப்ளஸ் ஆர்ஏபி மைனஸ் டபிள்யூஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொன்றா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் பிளாக் ஏவை எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். டி காஸ் 30 தட் இஸ் மைனஸை இந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா ஈக்குவல் டு எஃப் ஏபி. எஃப்ஏபி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா மியூ இன்ட்டு ரியாக்ஷனல் ஃபோர்ஸ், மியூ இன்ட்டு ஆர்ஏபி. மியூவோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க. கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0.3. ஸோ 0.3 ஆர்ஏபி. சிமிலர்லி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன், டி சைன் 30. இதையும் டபிள்யூஏவை ரைட் சைடு கொண்டு போகிறேன். கொண்டு போனேன் அப்படின்னா மைனஸ் ஆர்ஏபி ப்ளஸ் டபிள்யூஏ. டபிள்யூஏவோட வேல்யூ வெயிட் ஆஃப் பாக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ நியூட்டன். ஸோ 1. இப்போ டி காஸ் 30 டி சைன் 30 இருக்கா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறேன். டி சைன் 30 டிவைட் பை டி காஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆர்ஏபி. ஏன்னா அந்த ஆர்ஏபி இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், 1 மைனஸாக போட்டுக்கிறேன், மைனஸ் 0.3 ஆர்ஏபி. ஸோ டி டி கேன்சல் ஆயிரும். சைன் 30 டிவைட் பை காஸ் 30 சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா டர்ன் 13 ஆயிரும். தென் இதில் எது அன்னோன் அப்படின்னா ஆர்ஏபி மட்டும்தான் அன்னோன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஆர்ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர்ஏபி எனக்கு என்ன வருது அப்படின்னா 0.85 கிலோ நியூட்டன். தென் ஆர்ஏபி வேல்யூ தூக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப்ஏபி கணக்கு யூஸ் பண்ணுறேன். அதாவது எஃப்ஏபி இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர்ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு 0.3 இன்ட்டு ஆர்ஏபி வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா 0.85 வந்துச்சு. சால்வ் பண்ண அப்படின்னா 0.255 கிலோ நியூட்டன். ஸோ சிமிலர்லி பிளாக் பிஏ ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா டியூ டு வெர்டிக்கல் ஃபோர்ஸில் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர்பி மைனஸ் ஆர்ஏபி. இந்த ஆர்ஏபிக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 0.85. சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்பி கிடச்சிரும். இந்த 2ங்கிறது என்ன அப்படின்னா டபிள்யூபியோட வேல்யூ, வெயிட் வந்து 2 கிலோ நியூட்டன், ஆர்ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து ஆர்பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆர்பி என்ன வந்துச்சு அப்படின்னா 2.85 கிலோ நியூட்டன் வந்துச்சு. அண்ட் டியூ டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அதாவது FB minus mu RB is equal to, sorry, அதாவது ஆர்பி தெரியும் அப்படின்னா எஃபி கண்டுபிடிச்சலாம். எஃபி இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர்பி, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன். மியூ என்ன அப்படின்னா 0.3, ஆர்பி வேல்யூ என்ன அப்படின்னா 2.85 கிலோ நியூட்டன். சால்வ் பண்ண அப்படின்னா எஃபி வேல்யூ என்ன அப்படின்னா எஃபி வேல்யூ 0.855 கிலோ நியூட்டன். சரிங்களா. தென் ஹரிசாண்டல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண அப்படின்னா மைனஸ் பி ப்ளஸ் எஃப்ஏபி ப்ளஸ் எஃபி இஸ் ஈக்குவல் டு 0. எஃப்ஏபிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, எஃபிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா பிக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். பியோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1.11 கிலோ நியூட்டன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி அன்னோன் ஃபோர்ஸ் பை யூசிங் தி ஈக்லிபிரியம் ஆஃப் பிளாக்ஸ் பை யூசிங் ஃபிக்ஷன் கான்செப்ட். தேங்க்யூ.